சாரல் 5ஆம் ஆண்டு இசை விழாவில் இன்றைக்கு நாம் காணவிருப்பது சுப்பிரமணிய பாரதியார், சுத்தானந்த பாரதியார் தாங்கள் பெற்ற ஆன்மீக பயணங்களின் பாடல்கள் குறித்தும் அவற்றின் விளக்கங்கள் குறித்தும் திருமதி பாரதி திருமகன் அவர்கள் விளக்கும் உரையரங்கு. மணி திருமதி பாரதி திருமகன் அவர்கள் பன்முகம் கொண்டு வில்லுப்பாட்டு கலைஞர், இசைக்கலைஞர், இலக்கிய பேச்சாளர். இவர் தனது 7வது வயதில் தனது தந்தையான கலைமாமணி திரு சுப்பு ஆறுமுகம் அவர்களுடன் இசை பயணத்தை தொடங்கினார். 2015ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் கலைத்துறையின் உயரிய மாநில விருதான கலைமாமணி விருது, தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறையின் கலை சுடர்மணி வில்லிசை வித்தகி வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்ற பல பட்டங்களை இவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. இவரது சுப்பிரமணிய பாரதியார், சுத்தானந்த பாரதியார் குறித்த பொன்மொழிகளை கண்டு மகிழலாம். இசையும் புகழ்மணக்க இருந்தவரும் தமிழடங்கே, அவ்வைக்கும் மூத்தவளே, ஆனாலும் என்றும் இளையவளே. அப்பேற்பட்ட தமிழ்த்தாயை நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்கி இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் காஞ்சி பரமாச்சாரியாள் ஆசீர்வாதம் வேண்டுகின்றேன். நமக்கெல்லாம் இதயநாதமாக இருக்கும் கற்பகத்தாயினுடைய கருணை நமக்கு என்றைக்கும் உண்டு என்ற நம்பிக்கையோடும், இன்றைக்கு இந்த ஒரு அற்புதமான ஆன்மீகம் வளர்த்த அருளாளர்கள் என்ற தலைப்பிலே உரை. பொதுவாக நீங்கள் எல்லாருமே என்னை வில்லோடு பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி சொல்லோடு பார்க்க போகிறீங்க. என்னை வெல்பவளாக ஆக்குவது உங்கள் கையில் இருக்கிறது. சொல்லில் மந்திரத்தை ஏற்று என்று சொன்ன வாக்கின்படி, என் தந்தையார் தாயார் ஆசீர்வாதத்தின்படி ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இதுதான் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன். அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இப்போ தான் போயிட்டு வந்தோம் 24ஆம் தேதி சித்திரைக்கு. அதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே ரெக்கார்டிங்ஸ் தான். இந்த ஒரு தளத்தில் எனக்கு பண்ணுறது அவ்வளோ மகிழ்ச்சி. சுப்பிரமணிய பாரதி, சுத்தானந்த பாரதி. சுப்பிரமணிய பாரதி முதல் எழுத்து இறுதி எழுத்து பாருங்கோ, சுத்தானந்த பாரதி முதல் எழுத்து இறுதி எழுத்து பாருங்கோ. இவங்க ரெண்டு பேர் தான் தமிழ் இசைக்கு ஸ்ருதி. முதலெழுத்தும் நிறைவெழுத்தும் ஒன்றாக உடைய அற்புதமான அருளாளர்களாக நமக்கு வாய்த்தவர்கள். நாம் எவ்வளோ நினைத்தோம், எவ்வளவு நினைத்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு மறந்தோம் என்பதையெல்லாம் பேச வேண்டியதில்லை. இப்போ நினைப்பதற்கு ஒரு ஆலயம் அமைந்திருக்கிறதே, அது நமக்கு ஒரு பெருமை என்று அவர்களை பற்றி இந்த ஒரு மணி நேரத்திற்குள் திருமணி நேரமாக எனக்கு கிடைத்த நேரத்தில் என்ன கலந்து சொல்ல முடியுமோ, நான் பேசி நீங்கள் கேட்பது என்று இல்லாமல் நாம் எல்லாருமாக சேர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். பாரதி என்ற வார்த்தைக்கு சரஸ்வதி என்ற அர்த்தம். ரெண்டு பேருமே பரிபூர்ணமாக சரஸ்வதி கடாட்சம் உடையவர்கள். தமிழிசை அப்படின்னா என்ன? தமிழிலே பாடுவதெல்லாம் தமிழா? தமிழில் எவ்வளோ பாட்டு வருது? 3 மாதத்துக்கு ஒரு பாட்டு வருது, டெங்கு ஃபீவர் மாதிரி அல்லது கொரோனா ஃபீவர் மாதிரி வந்து 7 நாளில் போயிடுது. எத்தனையோ பாடல்களை நாம் கேட்கின்றோம், அப்படியே மறக்கின்றோம். காரணம், அந்த பாட்டெல்லாம் எப்படிப்பட்ட பாட்டு தெரியுமா? தமிழிசையிலே காலத்தால் வென்று நிற்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் சுப்பிரமணிய பாரதி, சுத்தானந்த பாரதி போன்றவர்கள் ஓம் போட்டு எழுதிய பாடல். இப்போ இந்த காலத்தில் ரூம் போட்டு எழுதினா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும், வழக்கு தான் வரும். பாட்டு எழுதினால் அந்த பாட்டிலிருந்து விளக்குழி வர வேண்டும், தான்சேன் பாடியதை போல. அதுக்குத்தான் பாட்டுக்கு என்னன்னா, பாரதி ஒரு வார்த்தை சொல்கின்றார், உலகத்திலே ஆச்சரியம் எதுப்பா? இமயமலையா, நயாகராவா? அவர் எந்த நாடு வெளிநாடு விமான ஏறி போனதில்லை. எந்த நாட்டில் இருக்கும் அதிசயங்களும் என்னை தொடவில்லை. அடுத்தது நம்ம விழாக்கு முக்கியம், தமிழிசை சார்லுக்கு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறார்? இந்த உலகத்திலே ஆச்சரியம் எது தெரியுமா? பாட்டினை போல் ஆச்சரியம் பாறையின் மேசை இல்லை. இடம் இதை உணர்ந்து கொண்டு தான் இந்த தமிழிசை சாரில்லை இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஸ்ருதி மாதா லயபிதா என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தமிழிசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடுகிறோம்.
தமிழிசை என்பது என்ன? அதுதான் நான் கேட்ட கேள்வி. தமிழில் பாடுவதெல்லாம் தமிழிசை அல்ல. அதற்கு உங்கள் ஆசையில் அடியேன் ஒரு விளக்கம் சொல்கிறேன். தமிழுக்கு இசையான, தமிழுக்கு இசைவான, தமிழுக்கு இசைந்த, தமிழை இசைய வைத்த, தமிழால் நம்மை இசை வைத்த, மனதையெல்லாம் கொள்ளை கொண்டு இசைய வைக்கும் தமிழ் உணர்வுள்ள தன்மானமுள்ள இசையாகி வரும் இசையே தமிழ் இசை. இதுக்குள்ளே பெரிய நீளமான சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆழமான சென்டென்ஸும் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. காலத்தை வென்று நிற்கும் இசையெல்லாம் தமிழ் இசை. தமிழில் பாடப்பட்டு காலத்தை வென்று நிற்கும் இசையெல்லாம் தமிழ் இசை. அவர்கள் மறைந்து விட்டார்கள். இன்று நம்மிடையே பாரதி இல்லை, சுத்தானந்த பாரதியும் இல்லை. ஆனால் எம்எஸ் அம்மா பாடின மாதிரி எங்கும் நிறைந்தாயே நீ எங்கு மறைந்தாயோ என்று சொல்லுமா போல இன்றைக்கும் நம் மனதிலே சுப்பிரமணிய பாரதி. நம்ப மாட்டீங்க, அடியேன் ஆஸ்திரேலியாவில் போய் நின்ன உடனே அங்கே ஆஸ்திரேலியன் வாழ்த்து பாடப்பட்டது, நம்மளுடைய கீதமும் பாடப்பட்டது, அடுத்து தமிழ் வாழ்த்து என்று வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே என்று பாடப்படும்போது மனசு அவ்வளோ சந்தோஷமாச்சு. காரணம், நெல்லை பாரதியின் தமிழ் பாடல் கடலெங்கும் கலந்து எப்பேற்பட்ட நாடுகளாக இருந்தாலும் அங்கு மதிக்கப்படுகிறதே காலத்தை வென்று நிற்கும் பாடல். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றார். இதிலிருந்து நான் என்னுடைய பாரதியினுடைய வரலாற்றெலாம் நம்ம எல்லாம் நம்ம புத்தகத்தில் பார்க்கலாம், தட்டினாலே வருது. இப்போது தேவையானதை மட்டும் சொல்கிறேன். அரை மணி நேரத்துக்கு பாரதியார். சுப்பிரமணியம் என்ற இயற்பெயர் ஏன்? அதற்கு ஒரு அத்தாட்சியாக பாரதியின் குடும்பத்தவர் டாக்டர் விஜயபாரதி, டாக்டர் சுந்தர்ராஜன் சார், ரெண்டு பேருமே அவங்களுடைய குடும்பத்து சொந்தங்கள். இன்றைக்கு ரெண்டு பேருமே இல்லை, அமெரிக்காவில் இருந்தவர்கள். அவர்கள் இப்படி நாரதகான சபாவில் வில்லுப்பாட்டு நடக்கும்போது அவர்கள் சொன்ன வார்த்தையை உங்களிடம் சொல்கிறேன். பாரதியின் பிறப்பை பற்றி எங்கள் பாட்டி எங்களுக்கு சொல்லிய நாட்டுப்புற பாடலிலே இருந்து சொல்லிய ஒரு வரியை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். அதனால் சொல்கிறேன், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். அதில் ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க, எங்கிருந்தோ வந்தான். இதுக்கு அந்த அறிஞர்கள் எனக்கு விளக்கம் சொன்னார்கள், யா வேற யாரும் இல்லை, பாரதியின் குடும்பத்து சொந்தம். இல்லைனா இந்த இடத்துல நான் அதை சொல்ல மாட்டேன். அதாவது, எட்டயபுரத்து கிராம தேவதை திருச்செந்தூர் முருகப்பெருமானிடம் வேண்டியதாம், அப்பா இந்த காலத்தில் எனக்கு இப்படி ஒரு பழி நேர்ந்து விட்டதே, இந்த பழியை துடைக்கப் போவது யார்? இந்த பழி, அதாவது அந்த என்ன பழின்னு உங்களுக்கு தெரியும், காட்டி கொடுத்த பழி, அந்த பழி இருக்கிறதே, என்னை துடைக்கப் போவது யார்? எட்டயபுரத்தை எல்லாரும் புகழ்ந்து பேசப்போவது எப்போ? இந்த பகுதியை எல்லாரும் புகழ்ந்து பேசப்போவது எப்போ? அப்படின்னு கிராம தேவதை திருச்செந்தூர் முருகப்பெருமானிடம் கேட்டதா. அப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான் என்ன சொன்னாரா? கிராம தேவதையே கவலைப்படாதே, என்னுடைய வேலின் அம்சமாக சின்னச்சாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் வேலின் அவதாரமாக ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பிறந்த உடனே எட்டயபுரத்தை உலகமே திரும்பி பார்க்கும், அப்படி ஒரு பெருமை வரும், அப்போது இந்த பழியெல்லாம் துடைக்கப்பட்டு எட்டயபுரம் எட்டாத புறமாக புகழின் உச்சியிலே இருக்கும், அதை நீ காணத்தான் போகிறாய், அதற்கு வரை பொறுமையாக இரு. பிறந்தாரா? அதற்கு சாட்சியாக அந்த நாட்டுப்புற பாட்டில் சொல்லியிருக்கிறார்கள், அப்படி பிறந்தவர்தான் நாம் வணங்குகின்ற சுப்பிரமணிய பாரதி என்று. சரி, வள்ளலார் சொல்லியிருப்பதைப் போல அகச்சான்று அதுக்கு இருக்கா? இருக்குது. நல்லா பாருங்கள், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும், பின்னாடி கச்சேரியில் பாட போகிறாங்க. ஆனால் சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுதுவே, சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுதுவே, சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகிறது வேல் என்றால், திருச்செந்தூர் முருகப்பெருமானிடம் இருந்து வேலின் அவதாரமாக அந்த சின்னச்சாமி ஐயர் வீட்டிலே பிறந்தவர்தான் சுப்பிரமணிய பாரதி என்பதை எங்கள் பாட்டி எனக்கு தெரிவித்ததை பாரதி நீ ஒரு பாட்டி போல உலகமெல்லாம் சென்று சொல்லு என்று சொன்னது பாரதியாரின் பேரன் சுந்தரராஜன். அதை நான் சொல்லணும் இல்லையா? எவ்வளோ ஒரு அற்புதமான கருத்து. அப்போ வேலின் அவதாரமாக பிறந்தாரா?
எப்படி நிறைந்தார் என்பதை நான் என்னுடைய சொற்பொழிவு நிறைவில் என்னுடைய ஒரு கற்பனையாக அதை சொல்லுகின்றேன். பாரதிக்கு எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் என்ற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க, ஒன்றொன்று ஆழம், ஒன்றொன்று வேதம். உடனே எங்கள் ஊர் திண்ணவேலேருந்து ஒருத்தன் வந்து கேட்டான், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் என்று சொல்கிறாயே சுப்பிரமணிய பாரதி, ஜாதிகள் இல்லை என்று சொன்னவனா நீ இப்படி சொல்கிறாய், இடைச்சாதி என்று சொல்லலாமா நீ? அதுக்கு பாரதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? குழந்தைகள், உங்களை மாதிரி குழந்தைகளுக்கு தேவை. அவருக்கு கோபம் நிறைய வந்தது, இருந்தாலும் அதிகபட்ச வார்த்தை ஏ மடையா, அப்படியடாக சொன்னேன் நான், இடைச்சாதி என்று சொன்னது அதையல்ல, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் என்று நான் சொல்லதுக்கு அர்த்தம் என்னன்னா, இறைவனானவன் நல்லவருக்கும் கெட்டவருக்கும் இடையில் நிற்பவன், கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையில் நிற்பவன், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் நிற்பவன். இடையில் நிற்பது எது? தராசுமுள். அதை போல நீதி நேர்மையின் வடிவமாக இடைச்சாதியாக நின்ற இடை நீதியை சொல்பவன்தான் இறைவன் என்பதைத்தான் இடைச்சாதி என்று சொன்னேனே தவிர, நீ இந்த சாதிக்குள் போய் விழுந்துவிட்டாயே அப்பா என்று பாரதி சொன்ன விளக்கத்தை நாம் எல்லோரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாரதியோட பாடல்களில் நம்ம எல்லாரும் ரசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவருக்கு இயல், இசை, நாடகம் மூன்றுமே தெரிந்தவர். இதேதான் சுத்தானந்த பாரதியும், இயல், இசை, நாடகம். கடைசியாக அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒப்பீடையும் நான் ஒரே 30 செகண்டில் சொல்லி முடிச்சிடுவேன். முத்தமிழ் கவிஞர். அப்புறம் பாரதிக்கிட்ட ரொம்ப சிறப்பு என்னென்னா, சிட்டுவேஷனல் சாங்ஸ் எல்லாமே நாடகமாக இருக்கும். ஒவ்வொரு நாடகத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கும்போது அதுக்குள்ளே நமக்கு ஒரு நாடகம் தெரியும். இன்னொன்று வேத வார்த்தைகளாக இருக்கும், அக்கினி குஞ்சொன்று கண்டேன். இதுக்கு விளக்கம் சொல்லிடுங்க பார்ப்போம். 1000 பேர் 1000 சொல்லலாம், பாரதி நினைச்சதை யாராவது சொல்ல முடியுமா? கஷ்டம். முயன்று பார்க்கலாம். அப்பன் தோளில் அமர்ந்திருக்கும் குழந்தை போல முயன்று பார்க்கலாம். ஆனால் பாரதி என்ன நினைத்தான் என்பதை பாரதி வந்தால்தான் சொல்ல முடியும். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறார், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்கிறார். அப்புறம் ஒரு இடத்துல இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாமே நன்றாக கற்று தெரிந்தவர்கள்தான், இந்த நிகழ்ச்சியில் மட்டும் நகைச்சுவைக்கு நமக்கு இடமில்லை, இருந்தாலும் ஒரு ஆய்வு பொருளாக உங்களிடம் நான் விடுகின்றேன். ஒரு வார்த்தையில் காணல் நீர்தானோ இது காட்சி பிழைதானோ என்று ஒரு வார்த்தை சொல்வார். நீங்கள் நினச்சி பாருங்கள், எந்த கவிஞனாவது பிழையான காட்சி என்று உபயோகப்படுத்தியிருப்பானே தவிர காட்சி பிழை என்ற வார்த்தையை சொல்லியிருக்கவே முடியாது. அந்த காட்சி பிழை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இருக்குதுங்கிறாரா இல்லைங்கிறாரா, இருக்குது மாதிரி இல்லைங்கிறாரா, இல்லாதது மாதிரி இருக்குதுங்கிறாரா? அதனால தான் அவரை எல்லாம் அருளாளர்கள் என்று நாம் சொல்கிறோம். நீங்கள் கொடுத்த தலைப்பு தான் எங்களை இப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கிறது. ஆன்மீகம் வளர்த்த அருளாளர்கள்னு சொன்னீங்களா, அதில் ஒரு பெரிய அழகு என்ன தெரியுங்களா, அருளாளர்கள் தான் ஆன்மீகம் வளர்க்க முடியும், பொருளாளர்கள் வளர்க்க முடியாது. அருள் வந்து நிரந்தர தேவை, பொருள் வந்து தற்காலிக தேவை. அருள் ஆயுள் முழுக்க தேவை, பொருள் அப்பப்போ தேவை. நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், அட்மிஷனுக்கு பொருள் தேவை, ரிசல்ட்டுக்கு அருள் தான் தேவை. அதே தான் இசைக்கு கூட. கோட்டீஸ்வரனாக இருக்கட்டும், அவனுக்கு ஸ்ருதி சேருமானு கேட்டிங்கன்னா அனுகிரகம் வந்தால் தான். டிகிரி யாரானு படிச்சு இல்லை, டிகிரி யார் வேணால் படிச்சிடலாம், சேருவியான ஆன்னு கத்துனா என்ன செய்ய முடியும்? அப்போ ஸ்ருதி என்பது வேத பொருள். அப்படித்தான் பாரதி வந்து, பாரதி இசை என்று சொல்வதை விட இசையே பாரதி என்று சொல்லத்தான் நான் விழைகின்றேன். 3 விஷயம் சொல்கிறார். நான் முதல்ல பாட்டு ஆரம்பித்தது அதுதான், நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். இந்த 3 போதுங்க குழந்தைகளே. என் அன்பு கலாட்சேத்திரா குழந்தைகள் வந்திருக்கின்றார்கள். வாழ்க்கையில் உங்கள் லட்சியம் என்ன? நீ யார்? நான் யார் என்ற கேள்விக்கு பதிலே தெரியவில்லை, நான் யார் என்ற கேள்விக்கு பதிலே தெரியவில்லை என்று சொல்கிறோமே, இந்த நாட்டின் அருளாளர்கள் ஒவ்வொருவரும் நான் யார் என்ற கேள்விக்கு பதிலை கொடுத்தே சென்றவர்கள். வள்ளல் பெருமான் கொடுக்குறாரா இல்லையா தெரியும் உங்கள் எல்லாருக்கும். இகத்தே பரத்தேன் அந்த பாடல் உண்டல்லவா, பெரிய பாட்டு. இங்கே இந்த உலகத்திலே நான் இறை சௌக்கியத்தை வருவிக்க உற்றேன் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். இன்னும் வந்தானுக்கு விளக்கத்தை சொன்னவர் வாழ்க்கையில் வீரமாக இருந்தாரா? ஏ மடையா அப்படின்னு கூட்டர் தான். ஆனால் வீரமாக இருந்தாரா? இருந்திருக்கிறார். ஈரமாக இருந்திருக்காரா? இருந்திருக்கிறார்.
நான் பாடுற பாட்டை எல்லாத்தையும் பாட முடியாது, ஏன்னா நாங்கள் நல்லா 4 மணி நேரம் பேசுகிறவங்க. இருந்தாலும் ஒரு குறிப்பு சொல்லிடுறேன், நல்லா யோசிச்சு பாருங்க. தனி ஒருவனுக்கு உணவிலையனில் எல்லாம் நல்ல ராகம் எடுத்த நீ ஒருவனுக்கு எல்லாம் நம்ம பாடுவோம், நல்லா பாடுவோம். அதுக்குள்ள என்ன இருக்கு? தனி ஒருவனுக்கு உணவிலையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம். இந்த வார்த்தையை நான் தமிழ் ஒரு லெட்டரி படிக்கிறவரா மாணவியாக பார்க்கிறேன், உற்று பார்க்கிறேன், க்ளோஸ்அப் வைத்து பார்க்கிறேன். தனி ஒருவனுக்கு உணவிலை எனில் என்று சொல்லும் வரைக்கு பாரதியின் ஈரம், ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொல்லும்போது பாரதியின் வீரம், இதுதான் வேணும் ஒரு கவிஞனுக்கு. அப்படி அவர் வாழ்க்கையில் இருந்திருக்கிறாரா? இருந்திருக்கிறாருங்க. அதாவதுங்க, பாட்டு தனி வீடு தனி அப்படின்னு வைக்கும்போது தான் தப்பே வருது. வீடும் பாட்டு தான், பாட்டும் வீடு தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கை. சுப்புகாரமம் ஐயா மேடையில் இருக்க மாதிரி தான் வீட்லேயும் இருப்பாங்க, வீட்டில் இருக்க மாதிரி தான் மேடையிலையும் இருப்பாங்க, நடுவுலையும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, மாற மாட்டாங்க. ஒரு மனிதன் என்பவன் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போது அவன் மனசில் ஈரம் இருக்கணும். இதயத்தில் எவனுக்கு ஈரம் இருக்கிறதோ அவன்தான் என்ன சொல்ல முடியும், காக்கை சிறகி நிலே நந்தலாலா. காக்கா கருப்புன்னு தெரியுது, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர், அது வேறு, அது வேறு டைப். காக்கை சிறகினிலேன்றது காக்கான்ற வார்த்தைக்குள்ளே ஏன் விழுந்தார் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன தெரியுங்களா, பாரதியார் வந்து ஒரு ரிஷி. பறவைகளிலே ஒரு ரிஷி யாருன்னு கேட்டால் காக்கா. நாளைக்குன்னு சேமித்து வைக்காது, அன்னன்னைக்கு வாழ்க்கை, அன்னன்னைக்கு சாப்பிட்டுட்டு அன்னன்னைக்கு முடிச்சுட்டு கா கானு ஒன்றா இருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக கிடைச்சாலும் சுயநலமாக திரும்பி தனக்குள்ளே எடுத்து வைக்காது. அதனால தான் அந்த காக்கையை போல நான் வாழ்கின்றேனே, என்னை காப்பாற்று பெருமானே காக்கை சிறகி நிலே. செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாது. காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலான்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதற்கு அடியேனுடைய விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பாட்டு கண்டிப்பாக பாடுறார் இன்னைக்கு. உலகத்தில் தாய்நாட்டு பக்தி நமக்கு இருக்கோ இல்லையோ, மக்களுக்கு இருக்கோ இல்லையோ, இருக்கணும், எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பசுமை மாறாத மரங்கள் அந்த மண்ணை, தாய் மண்ணை விட்டு வெட்டினால் பசுமை இழந்து விடுகிறது. ஆக மரம் என்று சொல்லப்படும் மரத்துக்கு கூட அந்த மண் பாசம் இருக்கிறதே, அதுக்கு ஒரு அறிவு, ரெண்டு அறிவு, மூணு அறிவுன்னு நம்ம ஒதுக்கி வச்சுரோமே, அந்த மரத்தை போல நீயும் தாய்நாட்டு பாசத்தோடு இறப்பா. அதனால தான் பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. இதே மாதிரி சுதானந்த பாரதி ஒரு நந்தலாலா எழுதியிருக்கார். கேட்கும் ஒலி இல்லெல்லாம் நந்தலாலா நின்றன். கேட்கும் ஒலின்னு ஏன் தெரியுமா எழுதினார் செல்லம்மா? திடீர்னு அரவ மிஷின் போட்டாங்களான்னு தெரியல, இப்போ உள்ள மிக்சி சத்தமானு தெரியல, அல்லது இப்போ உள்ள ரீமிக்ஸ் பாட்டான்னு தெரியல, இப்போ உள்ள லைட் மியூசிக்கான்னு தெரியல, அல்லது கர்நாடக சங்கீதமானு தெரியல. எதை சொல்கிறார் தெரியுமா? கேட்கும் ஒலி, ஒன்றுமே கேட்காதப்போ ஒரு ஒலி கேட்கும் தெரியுமா, அது ஒரு அனுபவம். கொஞ்சம் சைலண்டாக இருந்த பாருங்க, ஒரு சத்தம் கேட்கும். கேட்கும் ஒலி இல்லெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் ஈசை கூதப்பா நந்தலாலா. இதுவரைக்கும் மக்களை எல்லாரும் எழுதிடலாம். பாரதியிடமிருந்து நாம் படிக்க வேண்டியது தீக்குள் விரலை வைத்தால். நம்ம வீட்டு குழந்தை உடனே எடு பர்னால்னு சொல்லும், ஆனால் பாரதி அதை சொல்லலை. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா நந்தலாலா. ஆஹா, அதாவதுங்க தீண்டும் இன்பம், நீங்கள் விளக்குக்கு நடுவில் கையை வச்சு பாருங்கள், ஒரு சின்ன குளுமை இருக்கும். எதை பார்த்தாலும் கண்ணனை கண்ட அந்த பாரதி ஒரு தாலாட்டு கூட பாடலை. ஏன்னு கேட்டேன், பாரதியிடம் சென்று நீ ஏன் தாலாட்டு பாடவில்லை என்று கேட்டதற்கு பாரதி சொன்ன வார்த்தை நீங்கள் நல்லா மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏனப்பா தாலாட்டு பாட சொல்கிறாய். ஏற்கனவே தமிழன் தூங்கி கொண்டிருக்கிறான், அவனை இன்னும் தாலாட்டு பாடி தூங்க வைப்பதற்காக நான் தாலாட்டு பாட. பாரதி இத்தனை பாடல்களையும் பாடி
தன்னை பற்றி சொல்லும்போது ஒரு தன்னம்பிக்கை. நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் அப்படின்னு தேசமுத்து மாதிரிக்கு எதிர்ப்பார். அப்படி ஒன்று சொல்கிறார். நமக்கு நம்பிக்கை சொல்லிட்டு அவர் நம்பிக்கை இல்லாமல் இல்லை. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவகவிதை, என்னாலும் அழியாத மாக்கவிதை என் கவிதை என்று அற்புதமாக தன்னுடைய பாடலை பற்றி பாடிய அப்பேற்பட்ட மகாகவி பாரதிக்கு விழா எடுக்கும் உங்கள் பாதங்களை நான் நமஸ்கரிக்கின்றேன். சுப்பிரமணிய பாரதியார் அருள் வரலாறு குறித்து திருமதி பாரதி திருமகன் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டிருந்தோம். நாளைய ஆன்மீகம் வளர்த்த அருளாளர்கள் நிகழ்ச்சியில் சுத்தானந்த பாரதியார் ஆற்றிய ஆன்மீக பண்ணுவலின் சிறப்பை திருமதி பாரதி திருமகன் அவர்கள் கூறும் அரிய பல தொகுப்புகளை காணலாம்.